அன்பு நட்புறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நம்ம லதா ஸ்பெஷல் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் இனிதே வரவேற்கிறேன். இன்று நாம் இந்த பதிவில் ஸ்டப்புடு பணியாரம் எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த பணியாரம் ரொம்ப ரொம்ப செய்கிறது எளிமை. இதுக்கு தேவையான அளவு உருளைக்கிழங்கு எடுத்துகிட்டு, நான் ஒரு கால் கிலோ எடுத்திருக்கேன். கால் கிலோ உருளைக்கிழங்கு எடுத்துகிட்டு நல்லா வேக வச்சு இது போல் மசிச்சு எடுத்துக்கணும். உள்ள வந்து சின்ன சின்ன கட்டிகள் இல்லாமல் நல்லா மசிச்சு எடுத்துக்கணும். இப்போது இந்த உருளைக்கிழங்கு கூடவே காரத்துக்காக ஒரு 2 பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் வந்து கால் கிலோ அளவு இருக்கும், நல்லா வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது கூட 2 கேரட் துருவி எடுத்து சேர்த்துருக்கேன். இதை ஃபுல்லாகவே நல்லா வந்து நம்ம மசிச்சு எடுத்துக்கணுங்க. டேஸ்ட்டுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கணும். இந்த பணியாரம் கொஞ்சம் காரமாக இருக்கணும், அதுக்காக 1 ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் வந்து கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், இது எல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஃபுல்லாக எல்லாத்தையும் போட்டு நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். நமக்கு காரம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து சேர்த்துக்கலாம். ஏன்னா இதுக்கு நம்ம சட்னி இல்லாமல் வந்து இந்த பணியாரம் சாப்பிடலாம். அதனால் வந்துட்டு நீங்கள் காரம் எந்த அளவு தேவையோ அந்த அளவு வந்து டேஸ்ட்டுக்காக சேர்த்துக்கலாம். பாருங்கள், இது போல் நல்ல உறவு சேர்த்து பிசைஞ்சிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக, அதாவது பணியார சட்டி எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக வந்து நம்ம பிடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், பணியார சட்டி வச்சுட்டு காஞ்சதுக்கப்புறம் தேவையான அளவு ஆயில் வந்து ஒரு 1/2 குழி அளவு இருந்துச்சு அப்படின்னா ஓகே. இது வந்து தோசை மாவு தாங்க, தோசை மாவில் தான் இதை நம்ம செய்கிறோம். அதனால் தோசை மாவு சேர்த்துட்டு 1/2 குழி அளவு தோசை மாவு ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு சென்டரில் நம்ம ஏற்கனவே உருட்டி வச்சுருக்க உருளைக்கிழங்கு மசியலை சேர்த்து இதுக்கு மேலே இந்த ஸ்டஃப்பு மறையிற அளவுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே இது மாதிரி மாவு வந்து கொஞ்சமாக சேர்த்துருங்க. உங்கள் பாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி முடி வச்சும் வேக வைக்கலாம், முடி வைக்காமலும் வேக வைக்கலாம். வேக வச்சு திரும்பி போட்டு எடுத்துட வேண்டியதாங்க. நம்ம சேனலை இதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு மேலே ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸை உங்களால் உடனுக்குடனே பார்க்க முடியும். தொடர்ந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான வீடியோஸை கமெண்டில் கேளுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், இது போல் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த பணியாரத்துக்கு பார்த்திங்கன்னா சைடிஷ் எதுவுமே தேவைப்படாது, அந்தளவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது போல் நீங்களும் வீட்டில் வந்து ட்ரை பண்ணுங்கள். இதுக்காக தனியாக மாவு அரைக்கணுங்கிற அவசியம்லாம் இல்லை, தோசை மாவு இருந்தாவே போதும், சூப்பராக வந்து ரெடி பண்ணிடலாம். இது போல் ரெடி பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப டேஸ்டான ஸ்டப்டு பணியாரம் வந்து நமக்கு ரெடியாகி வந்துடுச்சு. இது போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். தொடர்ந்து இன்னமொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். என்றும் உங்கள் தோழி லதா.